பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்போம் என்கின்ற அந்த மாபெரும் தத்துவத்தை உலக மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு அளித்து அதன் மூலம் 1967 முன்பாக அன்றைக்கிருந்த ஏதோச்சதிகார அரசு குறிப்பாக காங்கிரஸ் அரசாங்கம் தமிழ்நாட்டை தாழ்ந்த நிலைக்கு கொண்டு போயிருந்த நிலையில் தாழ்ந்த தமிழகத்தை ஒரு தலை நிமிர்ந்த ஒரு தமிழகமாக உருவாக்க வேண்டும் என்ற முனைப்போடு 1967 தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று பல்வேறு திட்டங்கள் எல்லாம் ஏழை எளிய மக்களுக்காக கொண்டு வந்த ஒரு மாபெரும் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். எனவே அண்ணாவை பொறுத்தவரை 53 காலம் மறைந்தாலும் இன்றைக்கு மட்டுமல்ல இந்த உலகம் உள்ளவரை அவருடைய புகழ் என்றைக்குமே நிலைத்திருக்கும். எனவே பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய 53 பிறந்த தினத்தை 53 நினைவு தினத்தை முன்னிட்டு இன்றைக்கு மாண்புமிகு ஒருங்கிணைப்பாளர்கள் தலைமைகள் நிர்வாகிகள் அதே போன்று கழக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் அத்தனை பேருமே இன்றைக்கு அவருக்கு ஒரு நினைவஞ்சலியை செலுத்தினோம். இல்லை, அதாவது திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவர் பொறுப்பேற்ற பிறகு குறிப்பாக ஒரு யுக்தியை வந்து கையாளுறாங்க இப்போ, அதாவது மக்களை வந்து திசை திருப்புகின்ற ஒரு யுக்தி. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி வீசிவிட்டு ஒரு வாக்குறுதிகளையும் அதாவது மக்கள் எதிர்பார்க்கின்ற வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை. அதெல்லாம் சொல்லணும், டீட்டெயிலாக சொல்லணும். அது 1000 ரூபா கொடுக்குறது, அதே போல் பெட்ரோல் டீசல் வந்து அதை விலையை குறைக்கணுன்றது, அதெல்லாம் குறைக்கிறது. பொங்கல் கிஃப்ட்டு 2500 ரூபா நாங்கள் கொடுத்தோம், ஒரு 3000 ரூபா 5000 ரூபா கொடுத்துருக்கலாம். அதே போல் வந்து கேஸ் மானியம், அதே போன்று இந்த நீட்டு, இந்த மாதிரி இந்த தேவையில்லாத நீட்டு தமிழ்நாட்டுக்கு, அது எங்களுக்கு தான் சூட்சமாக தெரியும் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி மோசடியான மக்களுக்கு வாக்குறுதி, நம்பிக்கை மோசடி. அந்த நம்பிக்கை மோசடிக்கு இன்றைக்கு வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஆளாகியிருக்கிற நிலையில் மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முடியாத ஒரு இயலாமை, அதை மறக்கடிக்கணும். ஏன்னா அப்பப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அதை மறக்கடிக்கிறதுக்கு ரைடுன்ற பொறுவையில் ஒரு ஊடகங்கள் வந்து அதை பற்றியே பேசணும், தமிழ்நாட்டு மக்கள் அதை பற்றியே பேசணும்னு சொல்லிட்டு கழக முன்னோடிகள் முன்னாள் அமைச்சர் மீது வழக்கு போடுறது, அது ஒரு யுக்தி. அது இரண்டாவது யுக்தி என்னென்னா, தேர்தல் காலத்தில் எப்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க தமிழினம் அதே போன்று சமூக நீதி எடுத்துக்காங்க. இவங்களுக்கு என்ன இந்த ரெண்டு விஷயத்தில் சொல்கிறதுக்கு ஒரு யோகியது இருக்குது, ஒரு அருகது இருக்குது, ஒரு தகுதி இருக்குது. தமிழினத்தை 1.5 லட்சம் பேரை வந்து முள்ளி வாய்க்காலில் படுகொலை செஞ்சாங்க. இன்றைக்கி வந்து அது வந்து ஒரு ஆறாத ஓடுவாக ஈழத்தமிழர்கள் மட்டுமில்லை உலகத்தமிழர்கள் மத்தியில் அத்தனை பேருமே இன்றைக்கு ஆறாத ஓடுவாக இன்றைக்கு வந்து ஒவ்வொரு இன்றைக்கு தமிழர் இன்றைக்கி வந்து இன்றைக்கி செத்து கொண்டிருக்கிற நிலைமை இன்றைக்கி வந்து தமிழினத்துக்கு ஏற்பட்டது யார்? அன்றைக்கி திமுக காங்கிரஸ் தானே அன்றைக்கி. அது மட்டும் இல்லாமல் அதே போன்று சமூக நீதினு சொல்கிறாங்க. இன்றைக்கி என்ன இன்றைக்கி சமூக நீதிக்கு ஆபத்தை இன்றைக்கி? அதெல்லாம் நாங்கள் வந்து பாதுகாப்பு ஏற்படுத்தி வச்சுருக்கோம். நாங்கள் 1900 இதயம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து 50% பிற்படுத்தப்பட்டவருக்கு அன்றைக்கி ஆக்கினார். அன்றைக்கி யார் உருவாக்குறது? பிற்படுத்தப்பட்டவருக்கு 50% இடஒதுக்கீடு சொல்லிவிட்டு, அதே போல் வந்து ஆதி திராவிடர்களுக்கும் பழங்குடியினருக்கும் அதே போன்று 18% தான் அன்றைக்கி உருவாக்கப்பட்டது அன்றைக்கி. அது மட்டும் இல்லாமல் உச்ச நீதிமன்றம் ஒரு மண்டல் கமிஷன் மூலமாக ஒரு தீர்ப்பு கொடுத்தபோது 50% மேலே வந்து ஒட்டுமொத்தமாக இடஒதுக்கீடுக்கு மேலே செல்லக்கூடாது தமிழ் இந்தியா ஃபுல்லாம்னு சொல்லும்போது, ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு, இதே இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்றைக்கு வெகுண்டு எழுந்து, அன்றைக்கு நான் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் எல்லா கட்சி தலைவர்களும் அன்றைக்கு அழைத்து கொண்டு, அன்றைக்கு பிரதமராக திரு பி வி நரசிம்மராவ் அவரையும் வந்து நேரில் பார்த்து மாநிலத்தினுடைய நிலைமை 1921 எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு சமூக நீதியை வந்து நம்ம வந்து பேணி காக்கிறோம். எனவே சமூக நீதிக்கான மாநிலம், எனவே 30, 20, 18+1 69 அந்த 30 பிற்படுத்தப்பட்டவருக்கு, 20 வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கு, ஆதி திராவிடர்களுக்கு 18, அதே போன்று பழங்குடியினருக்கு 1% என்று ஒட்டுமொத்தமாக 69% இடஒதுக்கீடுக்கு பாதுகாப்பு வழங்கிய ஒரே முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அன்றைக்கி எல்லா மாநில முதலமைச்சர் கழிவு எழுதுனாங்க.
அதனால் பாராளுமன்றத்தில் இப்போ ப்ரைம் மினிஸ்டர் அன்றைக்கி வந்து கன்வின்ஸ் பண்ணிவிட்டு அவருடைய ஆஃபீஸில் அவருடைய வீட்டில் போய் கன்வின்ஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றி அதன் அடிப்படையில் 69 இடஒதுக்கீட்டுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் 9வது அட்டவணை திருத்தி ஒரு பாதுகாப்பை வழங்கியதன் காரணமாக இன்றைக்கு 69% இடஒதுக்கீடு நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதுக்கு யார் காரணம்? திமுக கருணாநிதி காரணமாக, இல்லை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் காரணமாக, எங்கள் புரட்சி தலைவர் எங்கள் அம்மா தானே காரணம் அது. அது அன்றைக்கி சமூக நீதி காத்த வீராங்கனை சொல்லிட்டு ஒரு பாராட்டு கூட்டமே நடத்தியவர் அன்றைக்கு. இப்போ இவர் திமுக தலைவர் திரு கருணாநிதி முதலமைச்சரோட திரு ஸ்டாலினோடு இருக்கார் வீரமணி ஐயா அவர்கள், அவரே அன்றைக்கி சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு பட்டம் கொடுத்தாரு. அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி பெரிய அளவுக்கு வந்து சமூக நீதினு சொன்னாலே அதே போன்று சமூக நீதிக்கான திட்டங்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு திட்டங்கள், ஏழை எளிய மக்களுக்கு வந்து எண்ணற்ற திட்டங்கள், பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு திட்டங்கள், இது மாதிரி வந்து சமூக பாதுகாப்பு சமூக நீதிக்கான திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தது புரட்சி தலைவர் அரசு, புரட்சி இல்லாமல் அரசு. இவங்க என்ன கொண்டு வந்தாங்க அதை சொல்ல முடியுமா? இப்போது எலெக்ஷன் வருது, இப்போது தன்மை இப்போ எலெக்ஷன் வர்றதுனால இப்போ வந்து கவர்மெண்ட்டில் வந்து இருக்கிற அதிருப்தி, இந்த அரசாங்கத்தின் மேலில் உள்ள கடுமையான அதிருப்தியை, திமுக மேலில் உள்ள கடுமையான அதிருப்தியை முழுமையான அளவிற்கு அவர்கள் திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக எடுத்திருக்கின்ற யுக்தி இது. ஏன்னா திடீர்னு ஒரு தூங்கி எழுந்து முடிச்சோன்னா அவருக்கு ஞாபகம் வந்துச்சு இன்றைக்கி என்ன விஷயம் எடுக்கலாம், இன்றைக்கி ஓகே ஓகே இன்றைக்கி வந்து சமூக நீதி கூட்டமைப்புன்னு என்ன ஒரு முகாந்திரம் இருக்குது உங்களுக்கு சமூக நீதி கூட்டமைப்புன்னு அதை உருவாக்குறதுக்கு? சமூக நீதியெல்லாம் முழுமையான அளவுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கி ஒரு பாதுகாப்பு வழங்கி அரசாங்கம் நம்முடைய இதே இதுவும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய அரசாங்கம் புரட்சி அரசாங்கம். எனவே மக்களை வந்து சட்ட ஒழுங்கு மோசம் இன்றைக்கி அடாவடிதனம் அராஜகம் அட்டுழியம் அநியாயம் கட்ட பஞ்சாயத்து சட்டமன்ற திமுக ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அத்துமீறல்கள், ஒரு பக்கம் வந்து இப்போ ரோடே போடா சொல்லி அடிச்சு ஓட்டுறது திருவற்றூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர், ஒரு பக்கம் விளாத்திக்குள்ள எம்எல்ஏ வந்து அங்கே வந்து இருப்பவரே நிமிஷம்பா ஒரு நிமிஷம் வந்து விளாத்திக்குள்ள வந்து சட்டமன்ற உறுப்பினர் வந்து அங்கே இப்போ சோலார் பவர் எடுத்தவரை அவங்கள அடிச்சு ஓட்டுறது, ஒரு கடலூர் எம்பி வந்து ஒரு கொலை கேஸு இப்படி. அதே போல் இன்றைக்கி உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கு, அதாவது செஞ்சி மஸ்தான் அமைச்சர் வந்து அதே போல் நகராட்சி ஆணையாளரும் அதே போல் அந்த நகராட்சிக்கு போட்டிடுகின்ற வேட்பாளர் அவர் ஆஜரானுட்டு எலெக்ஷனே நடக்கலை. இன்னும் எலெக்ஷன் நடக்காத ஒரு சூழ்நிலையில் இப்போ நகராட்சி மன்ற உறுப்பினர் போட்டு ஒரு குடிநீர் திட்டத்தை அங்கே வந்து கல்வெட்டை திறந்து அதை வந்து செஞ்சி மஸ்தான் அமைச்சர் வந்து திறந்து வைக்கிறார். இன்றைக்கி வந்து சம்மன் பண்ணியிருக்காங்க ஹைகோர்ட்டில். அப்போ இவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா எலெக்ஷன் கமிஷன் அப்போ வந்து போக டம்மியா? எலெக்ஷன் கமிஷன் ஒன்று இல்லையா? எலெக்ஷன் இப்போ எலெக்ஷன் வந்து அப்போ வந்து ஒவ்வொரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து அது எலெக்ஷன் நடத்துகிறாங்களா? இதுக்கு வந்து தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணும். இதுக்கு அந்த அளவுக்கு நகராட்சி ஒரு நகரமன்ற திண்டிவனம் நகரமன்ற உறுப்பினர் சொல்லி போட்டு இன்றைக்கி வந்து அந்த கல்வெட்டை திறந்துருக்காருனா இன்றைக்கி சம்மன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அதே போல் இன்றைக்கி இவர் யார் மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இப்போ இது இப்போ 6.5 கோடி அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு இப்போ பண பரிவர்த்தனை நடந்திருக்கு சட்டவிரோதமானு சொல்லிட்டு இன்றைக்கி அமலாக்கத்துறை இன்றைக்கி வந்து நடவடிக்கை எடுத்து அந்த அடிப்படையில் இன்றைக்கி வந்து சொத்தை அட்டாச் பண்ணியிருக்காங்க. இவரெல்லாம் யோகியர்கள் இவர்களா? சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு சட்டமே இல்லை ஊழலை முழுமையாக செய்து ஊழல் கரை படைந்து முழுமையான அளவுக்கு வந்து பாதிக்கு மேற்பட்ட அமைச்சர்கள் மீது இன்றைக்கி விசாரணை இருக்குது. இன்றைக்கி ஊழல் நீதி ஊழல் குற்றச்சாட்டு ஆளாகி இன்றைக்கி நீதிமன்றத்தில் நடந்துகிட்ருக்காங்க. இன்றைக்கி இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் இன்றைக்கி வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் தொடங்கியிருக்குன்னா அப்போ கண்கூடா தெரியுது. இன்றைக்கி அதை புரட்சி தலைவர் வந்து ஒரு பாட்டு பாடினார், அதாவது ஆட்டையை போடு கும்பலெல்லாம் கோட்டையை விட்டு கம்பி எண்ணும் விரைவில் கம்பி எண்ணணும் அப்படின்னு அழகாக ஒரு பாட்டு பாடிட்டார். அந்த பாட்டு தான் நிச்சயமாக வந்து இவங்க விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கம்பி என்றனால தான் நிச்சயமாக இவங்களுக்கு வரும். இவங்களுக்கு இது ரொம்ப தெளிவாக சொல்ல வேண்டிய விஷயம் தம்பி. நான் இது வந்து எங்கள் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கிறதுலே வந்து தமிழ்நாட்டில் மிக பிரதான கட்சி. இது இன்றைக்கி 1,49,00,000 ஓட்டு வாங்குது. 2021 தேர்தல் வந்து 1,46,00,000 ஓட்டுகள் வாங்கியிருக்க நிலையில் அதே போன்று இன்றைக்கி பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிற நிலையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையை பெற்று இன்றைக்கி எதிர்க்கட்சின்ற கடமை இன்றைக்கி நாங்கள் செஞ்சிட்ருக்கிறோம். அதனால் 2024 பாராளுமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். அதே போல் நம்முடைய சட்டமன்ற தேர்தல் 2026 வரும்போது
அதுக்கு முன்னாடி ஆட்சி கலைதான் இல்லையான்னு தெரியல. இவங்க ராசியை பார்த்தீங்கன்னா டிஸ்மிஸ் ஆகிற வரலாறு தான் உண்டு இவங்களுக்கு. 89 91 92 வருஷம் போயிட்டாங்க. அந்த போகிறப்போக்க அந்த வேகத்தில் தான் போகிறாங்க இவங்க. அதனால் நான் சட்டப்படி அரசியலமைப்பு சட்டப்படி சொல்கிறேன், 2026 தான் எலெக்ஷன் அரசியலமைப்பு சட்டப்படி. அதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அந்த 2026 வரும்போது மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தலைமையிலான கூட்டணி அமையும். அமையும் போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்தன்மையோடு தனித்தன்மையோடு ஆட்சி அமைக்கும். இதுதான் நான் இருங்க அது பதிலுக்கு வரேங்க. இதுதான் நான் சொல்ல முடியும். அதனால் இது இந்த ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் பேசுனது விஷயம் பிஜேபி பற்றி. எனவே இந்த ரியாக்ஷன் வந்து பிஜேபி கிட்ட கேட்கணும் இல்லையா, எங்கிட்ட கேட்கக்கூடாது. ஓகே, ராகுல் காந்தி சார் ராகுல் காந்தி ஒரு தமிழர்னு சொல்லியிருக்காரு, அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது தொடர்ந்து தமிழ்நாட பத்தி அதிகமா பேசுறீங்களே அப்படின்ற கேள்வி எழுப்பும் போது நான் வந்து ஒரு தமிழர் அது சொல்றதுக்கே அவருக்கு முகாந்திரம் இல்லை. அவரு ஒட்டு மொத்தமா வந்து திமுகோட சேர்ந்து ஒரு தமிழ் இனத்தையே க்ளோஸ் பண்ணுவாங்க. வரலாறே மன்னிக்காது. இது 1.5 லட்சம் தமிழர்களுடைய ஆன்மா வந்து மன்னிக்கவே மன்னிக்காது. தமிழனா தமிழினத்தையே கொண்டுட்டு இன்னைக்கு வந்து தமிழன் தமிழன் பேசினா தமிழன் நம்பவே மாட்டான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.